தேவனுடைய வழியிலே நடந்தபடியினாலே தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்படிந்திருந்ததுனாலே தேவன் சொல்லுகிறவர்களையெல்லாம் கேட்டு செய்தபடியினாலே ஆண்டவர் அவனை பேசி அழைத்து அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கின்றோம். இன்னொரு காரியம், ஆண்டவர் அவனை கேட்டது, ஆண்டவரே எனக்கு உண்மை அறிந்து கொள்ள கிருபை தாருங்க, உங்களுடைய வழியை எங்களுக்கு போதீங்க. அப்படி என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எதை கேட்கிறான் அப்படின்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தத்தையும் அவன் தெரிந்து கொள்ள அதை கேட்பவனாக இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக கிருபைக்கு வாராட்சி, ஆண்டவர்களுடைய வழிகளை அறிந்து அந்த வழியிலே நடக்கும் போது அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது, அது தேவனுக்கு ஒரு நன்மையாக இருக்கிறது, அது தேவனுக்கு ஒரு பரிபூர்ணமாக சித்தமாக இருக்கிறது, தேவனுக்கு அது பிரியமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தட்ஸ் வை வி ஆர் ரீடிங் தி பைபிள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதை தியானிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்பொழுது ஆண்டவரை தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மை தூண்டும் போது, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் ஏன் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்ய என்ன தடை என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவருக்கு சக்காரியங்களிலே தடை இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும், அவருடைய நன்மை என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும், அவருக்கு பிரியம் எது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருக்கு பூரண சித்தம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக. அப்படியாக மோசே அப்படியாக தேவனை பற்றி கொண்டவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு ராஜா ஆகாஸ் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்றோம். எசேக்கியா ராஜாவுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை, கண்ணின் கண்ணிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அவன் ஆகாஸ் என்ற யூதாவினுடைய ராஜாவினுடைய மகன், தன்னுடைய 25 வயசுலேயே அவன் வந்து ராஜாவாக ஆனான். 29 வயசு வரைக்கும் 29 வருஷங்கள் அவன் ராஜாவாக ஆண்டான். அப்போ 25 வயசுல ஒருவன் ராஜாவாக இருக்கிறான்னா ரொம்ப வாலிப அவன் தேவனுக்கு பிரிமுடவனாக, அவன் தேவனுடைய தேவனை மயமப்படுத்தக்கூடியாக, தேவனுடைய வழியில் தன் தானியின் வழியிலே அவன் எல்லாவற்றையும் நன்மையான காரியத்தை செய்தான் என்று சொல்லத்தக்கதாக அவன் கிருபை பார்த்து அவனுக்கு ஆண்டவருடைய கண்களை கிருபை கிடைத்தது. வயதில் 25 வருது வயது தான் அவன் ராஜாவாக ஆகும்போது. நம்ம 25 வயசுல கல்யாணம் முடிச்சா அவன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது, ஒன்றும் தெரியாதுமா, ஏன்னா 25 வயசுல திருமணத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன தெரியும் எப்படி நடத்தப்பட முடியுமா, அப்படிதாங்க கொஞ்சம் வயசானவர்கிட்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 25 வயசுல ராஜாவாக இருந்து ஜனங்களை வழி நடத்தி தேவனுக்கு பிரியமுள்ளதாக காரியத்தை செய்தான் என்று சொல்லும்படியாக இங்க எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். சொல்றது 3வது வசனம், 18வது அதிகாரம், 2 Kings 18:20. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Always, you know, that David is the model for everyone, all the kings. Where all the kings are coming and they are only model, David. How David was so good to God. And even if he put a lot of David in the Primaga, you know, but all the things that he did for God, that's the thing that the people, they used to follow. And so, you know, the Appa Pirvanda Angas, our Raja, Appa Pandada, Paula Pandada, தாவீது தேவனுக்கு எப்படியாக பிரியமுள்ள காரியங்களை செய்து கொண்டிருந்தானோ அதன்படியாக அவனும் அதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. So we should be model to our children. நமக்கு மேல மாடலே கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் மாடல். நம்ம எப்படி இருக்கிறோம், how we are teaching to our children, how we walk, how we do, the same thing they all watch, the same thing only they follow. But thank God that even the children are growing in the knowledge of God, and they understand what is good, what is bad, and they understand what is good for God. And many times, many children, even in the young age, they don't follow their parents, because we are not
So he sent a prophet to tell him that better you are going to now make your house all right. We are going to die. எதுக்கு ஆண்டவர் ஆண்டவர் பண்ண சொல்றோம் வந்து சாப்ப போறாங்க கேட்டீங்களா? ஆனா இயேசையா போய் சொல்றான், சொல்றோம்னா என்ன பண்ணுவோம்? எப்ப தேவனுடைய சித்தம் அதுவானா சரி செத்துட்டு போறேன் அதான் நான் சொல்ல முடியாது. ஆண்டவர் நான் சாப போறேன்னு சொன்னார்னா நான் போய் போயிடலாம் என்ன பண்ண முடியும்? That's what we say, no? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கொஞ்சம் பரலோகத்திலே பரலோகத்தினுடைய பரவாயில்ல சொல்லலாம். So when we say that someone is going to die, and it's God's word, it's not man's word, God's word through his prophet, he told him, separate your house, you are going to die. Now, devudaiya sitthathukku nam oppukodukkom, aandavarukku priyamaanavan, agas, aandavar priyamaana kaaryangalai seivan, that is another reason God sent his prophet. அந்த நாளிலும் கூட அந்த இக்கட்டான காரியத்திலும் கூட தேவன் இஸ் சோ கன்சர்ன் அபவுட் ஹிஸ் யூ நோ சர்வன்ட் தி கிங். கேன் யூ இமேஜின்? எல்லா நேரத்திலும் அங்க சொல்றாரு, நான் ஒரு நடுவுல வரமாட்டேன், வந்தா நீ பண்ற வேலைக்கு அழிச்சிருவேன். So I may destroy, I don't want it. Again, his concern. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜா 25 வயசுல ராஜா வாங்கிட்டா 29 வருஷம் வரைக்கும் ராஜா வந்துருக்கலாம், இப்போ மரணப்படுக்க. ஆண்டவர் இயேசைய தெரிந்த சாமிக்கு அவனை போய் சொல்லு இங்க சாப்பிட்றான்ட்டு. மேபி வாட் இஸ் த ரீசன் யூ வாண்ட் டு கிவ் ஹிம் எ லைஃப்? இல்லைன்னா வை காரணம் சென்ற ப்ராபர்ட் டெலிங் தெரியுங்கிற பாயிண்ட் டேடி. நன்மையான காரியத்தை செய்து சொல்றேன், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தாலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். Just you know, give a petition. He just prayed to God. Father Lord, you know me. How I was served to you. அவரோட அந்த வந்து அவன் வந்து போஸ்ட் பண்ணக்காக சொன்ன சொல்லல. But he was just make a call, a petition. That you know Lord everything. What I was doing, I was following the father of David, and all the good things I was doing it not like my father or some other king. Into the place and the petition. What are you under? Under which man has told that? Yes, I have told. Please tell me. What did you say that? Good evening. Yes, he is the one who is leading the children of God. யூதய தேசத்து யூதய ஜனம் தேவனுடைய ஜனம் அவர்களை அவ்வளவாக நல்வழிப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக நடத்திட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஐயோ நான் செத்து போனா நீ செய்ய முடியாதே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அழுதுருப்பான். ஆண்டவர் 15 வருஷம் கொடுத்து நல்லா பண்ணப்பான்னு சொல்லிட்டு கேட்டார். Not only that king, or maybe David. At least we should have a desire to follow all these people. That how I should be good to God. Maybe desire, sometimes it may be good, it may bring forth fruit. And that's what I was so truthful to you. And also, I was walking the righteous way. And also, that for your sake, Lord, that I did all good things. I led the people. எல்லாமே வந்து ஆண்டவருடைய ஜனங்கள் கன்சர்ன். எ கிங் இஸ் கன்சர்ன் அபவுட் தி பீப்பிள். ஹூ ஆர் தி பீப்பிள்? தி பீப்பிள் ஆஃப் காட். சோ அதனால ஆண்டவர் அவங்களை திரும்பி பாராட்டி கொடுக்கிறத பார்க்கிறேன். இப்போ நான் எவ்வளவு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பட் ஐ டோன்ட் யூனோ அக்செப்ட் திஸ் வேர் ஆஃப் திஸ் ஒன். சப்போஸ் நமக்கு ஒரு பத்து சுத்து நேரம் வந்துட்டு சாக போறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கோங்க அப்படின்னா, That's not a good thing.
give it. Can't you suffer for Christ? Can you believe? Why should I tell God that you take me? That means I am going unfinished what God has given to me. It's better that I am asking God, give me some 10 more years. I have a lot of work to do for you, please. I want to do it. So that you know, Sathu Pana Siyam Riyadu. We don't look at it now, we may say, Buddha, Namayakaran Siyam Riyo. Give me a chance of an academy for the world, he will give. Because the purpose, what we are asking, not to live and enjoy the life, not to look at the family for some more years, the purpose is, I want to do your work for the Lord. What you have given me, that I want to do the work. So as he has given 15 years to the king, Ezekiah, he will also give us. Because we are doing good work and we are asking something good. Adavathina, Tannalathodu Tanakku Vendiyathu Mattum Nam Aandavarukku Pogumbodhu Aandavarudaiya Kan Kiruvai Nammoda Irukkathu. சுயநலத்துக்காக காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை நம்மளோடு இருக்காது. அவருக்கென்று செய்யும் போது அது அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும். அப்படிதான் பார்க்குறோம். இங்கே அவன் சொல்லணும் போதே அப்போ வந்து ஏசு அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணியை கண்டேன். இதோ நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுதல் 15 இயர்ஸ் என்று சொல்வதை வாசித்து பாடுவோம் என்று will bring joy and happiness in your life. ஒரு ஆலயத்தில் தொந்தரவே இல்லாம ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே ஆராய்ச்சி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். சில சமயங்கள் அந்த ஆலயத்தவர்களுக்கே சில சமயங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதான் செய்யும் பட்டு ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் தான் நமக்கு முதன்மை. அவரை நேசித்தோம்னா அவர் வழியை அவரை நம்ம வந்து வாஞ்சையாக அண்டி போட்டோம்னா பெரிய பாக்கியங்கள் பண்றைகளாக இருப்போம். அவன் சொன்னா அந்த ரெண்டு ராஜா செகண்ட் கிங்ஸ் 18:5-6-7 மட்டும் வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல பிரச்சனை இல்லை. ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சா இட்ஸ் மெஷர். அவனை போல முன்னாடி இருந்ததும் இல்லை பின்னாடி இருந்ததில் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். இரண்டாவது அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல. எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் முறுமுறுக்கல. ஆண்டவருக்கு விரோதமாக பேசல. அவன் ஆண்டவர் விட்டு விலகல. செகண்ட் திங் வாட் யூ நோ திஸ் கிங் வாஸ் ஹேவிங் இட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஆக கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசூயா ராஜாவை சேமிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளி போட்டான். எங்க ஆண்டவர் இருக்கிறார் நீ என்ன அசூயா ராஜா என்ன அதை தள்ளி போட்டுக்கோ. போற இடத்தெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சேமத்தை கொடுத்தார். That's what the blessing God gives when we are faithful to Him and we believe in Him and we will not leave the covenant and we won't do anything against the covenant. Such a thing. So, அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பாரு, யாருக்கு கொடுக்கணும் நான் வந்து கிருபை கொடுப்பேன். யாருக்கு இறக்கன்றது என்ன, he sees the person who was worth it to be given the grace and someone is worth to given his gracious and compassion. அப்போ ஆண்டவர் சொல்றாருனா நீங்களே அதுக்கு தகுதிப்படுத்தவர்களாக நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளுங்க. எனக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்க நான் வச்சிருக்கிறேன். என் கண்ணுல கிருபை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க உங்களை நான் தெரிந்து கொண்டேன். உங்களை நான் பேர் சொல்லி அழைத்தேன். அதுக்கு பார்த்ததாக நீ வந்து கொண்டீங்கன்னா திருப்பி மேல திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய குமாரன் என்று சொல்லும்படியாக எல்லாவித தயவும் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும் என்று தேவன் சொல்ற வார்த்தைகளை இங்கு பார்த்ததை பார்த்துக்கிறேன். அதிகமா சொல்லல. அதனால யோசித்து பார்த்துக்கோங்க. அதனால வந்து நம்ம மரம் கசிந்து ஆண்டவர் நேரம் ஜெபம் பண்ணான்னு சொல்ல
church people just look at outside. It may be like this, it may not be like that. So we, you know, assume something and we come to a conclusion, but there is not correct thing to do. அண்ணா வந்து அவன் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய இருதயத்தெல்லாம் அவர் என்ன பண்றார், கொடுத்து அவ்வளவு ஆண்டவர்கிட்ட செபிக்கிறார். செபிக்கிறது வெளியில கேட்கல, அவளுக்குள்ளாகவே செபிக்கிறார், அழுது செபிக்கிறார். ஆனா இவன் பார்க்க என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார். சோ ஹி மேட் எ ராங் கால்குலேஷன். இட்ஸ் இன் தி சேம் வே வி மேக் ராங் கால்குலேஷன் ஆன் மெனி டைம்ஸ் ஜட்ஜிங் பீப்பிள். சோ யூ ஷுட் நாட் டு தட், யூ டோன்ட் நோ. கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியானின் சிரத்தை சிரம் என சிறுமையை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தவர்களும் இரண்டாவது ஒரு பெட்டிஷன் எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. அதுவும் தன்னலத்துக்காக இல்ல, சுயநலத்துக்காக இல்ல, கேட்கல. மறுபடி என்ற ஒரு பட்டம், மறுபடி என்ற பட்டத்தினாலே வேதனை தினமும் அவளால் தாண்ட முடியல. மறுபடி இல்லை என்று சொல்ல முடியாத ஆண்டவரே, என்னுடைய என்ன சொல்றது, இந்த ஊரை திறந்து ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நான் கொடுத்துருவேன். அவனுடைய என்ன சில சில கத்தி கூட படாது என்று சொல்லி சொல்றதை பார்க்கின்றேன். சொல்லிட்டு அதிகமாக சொல்றோம். வாட் இஸ் சிக்ரிஃபைஸ் ப்ரேயர் கேட்டீங்களா? அவளுக்கு துக்கம் துன்பம், அவனுடைய சக்காலத்தி, அந்த மாதிரி தமிழ்ல சக்காலத்தி சொல்லும்போது, தட்ஸ் ஏன்னா அவனுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு மனைவி, அப்போ சொல்றான், ஒரு பத்து குழந்தைக்கு மேல நான் வந்து அன்பு செலுத்துறேன், அவனோட எவ்வளவா இருக்கிறேன் அப்படின்னா, பட் ஹஸ்பண்ட் கேன் ரீப்ளேஸ் அப்ப அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு செய்வதை பார்க்கின்றோம். சோ அவருடைய கண்ணுல கிருபை பெற்றவளாக இருந்தால் அன்னாள், ஏனென்றால் அவள் தன்னுடைய வேதமே தன்னுடைய ஒரு பெயரை மாற்றும்படியாக, மலடி என்ற பெயரை மாற்றும்படியாக, ஆண்டவரே எனக்கு குழந்தை போட்டு கொடுத்துருங்க, நேராக கொண்டு வந்து உங்க ஆலயத்துல விட்டுறேன், நான் வருஷம் போனா உங்களுக்கு சேவிப்பான் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவர் செய்வார். கத்தாவி ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே, எனக்கு